அனைவருக்கும் வணக்கம். சுயமாக சம்பாதித்து செல்வந்தராக ஆவதற்கு கிரகங்கள் எவ்வாறு உதவுகின்றன என்பதை ஒரு சிறிய வீடியோவில் உங்களுக்கு விளக்கமாக தெரிவிக்கிறேன். இதை முழுமையாக பார்த்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பொதுவாக தொழில் செய்து ஜீவனம் செய்பவர்கள், பூர்வீக சொத்து இல்லாதவர்கள் தனவந்தர்களாக செல்வந்தர்களாக மாற கிரகங்களினுடைய ஒத்துழைப்பு எவ்வாறு அவர்களுக்கு கிடைக்கிறது என்பதை சொல்கிறேன். சூரியன் ஒரு மாதத்திற்கு ஒரு ராசி மாறுகிறார். சந்திரன் ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரத்தை கடக்கிறார். அடுத்து புதன் ஒரு மாதத்திற்கு ஒரு ராசிக்கு மாறுகிறார். சுக்கிரன் ஒரு மாதத்திற்கு ஒரு ராசி மாறுகிறார். செவ்வாய் 45 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியை மாறுகிறார். அதிகமாக ராசி மாற்றத்தை எடுத்துக்கொள்வதற்கு சனி மட்டும் 2.5 வருடம், ராகு கேதுக்கள் 1.5 வருடம், குரு 1 வருடம். ஆக குரு ஒரு வருடத்திற்கு ஒரு ராசியிலே கண்டிப்பாக இருப்பார். சனி 2.5 வருடங்களுக்கு ஒரு ராசியிலே கண்டிப்பாக இருப்பார். ராகு கேதுக்கள் 1.5 வருடங்களுக்கு ஒரு ராசியிலே கண்டிப்பாக இருப்பார்கள். ஆனால் இப்போது நான் விளக்கிய மற்ற கிரகங்கள் மாதந்தோறும் ஒரு ராசியை மாறி வருகிறது. அப்போது இந்த மந்த கிரகங்களுடைய தொடர்பு கண்டிப்பாக சீக்கிர கிரகங்களுக்கு ஏற்படுகிறது. இந்த சூழ்நிலையிலேதான் செல்வந்தர்கள் ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுகிறது. பொதுவாக மேசத்திலே சூரியன் உச்சமாகிறார். உச்சமாகக்கூடிய சூரியனை 4 சுபகிரகங்களிலே ஏதாவது ஒரு சுபகிரகம் பார்த்தால் தனவசதியை பெருக்கித்தரும், பணத்தை பெருக்கித்தரும், சொத்துக்களை கொடுக்கும், பணக்காரனாக உறுதியாக ஆக முடியும். அடுத்து சுக்கிரனும் குருவும் ஒருவருக்கு ஒருவர் நேரடியாக பார்த்து கொண்டால் கண்டிப்பாக சுயமாக சம்பாதித்து செல்வந்தராவார். இப்போது நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் சுயமாக சம்பாதிப்பது எப்படி, கிரகத்தினுடைய ஒத்துழைப்பு அவர்களுக்கு எவ்வாறு நேருகிறது என்பதை அதிகால ஏட்டுச்சுவடி நூல்களிலே சொல்லப்பட்ட கருத்துக்களை உங்களிடம் விளக்குகிறேன். சூரியன் உச்சம் பெற்ற சூரியனையோ ஆட்சி பெற்ற சூரியனையோ ஒரு சுபகிரகம் பார்க்க வேண்டும். அடுத்து குரு சுக்கிரன் இருவரும் ஒருவரைக்கு ஒருவர் பார்க்க வேண்டும். இந்த அமைப்புகள் சுயமாக சம்பாதிப்பதற்கு அதிகமான வாய்ப்பு வசதிகளை உருவாக்கி கொடுக்கும் கண்டிப்பாக. அடுத்து லக்கினத்தை ஒரு சுபகிரகமோ இரு சுபகிரகமோ பார்த்தால் விசேஷம் அதிகமான சொத்துக்கள் கிடைக்கும். இந்த கோச்சார கிரகங்கள் கண்டிப்பாக லக்கினத்தை பார்ப்பதற்கான ராசியை கண்டிப்பாக கடந்துதான் செல்ல வேண்டும். ஆக அந்த யோகம் கண்டிப்பாக ஜாதகருக்கு கிடைக்கத்தான் செய்யும். அடுத்து இவ்வாறு கிடைக்கக்கூடிய யோகத்தை பயன்படுத்துவதற்கு தேவையான யோசனையையும் புத்திசாலித்தனத்தையும் தருவது லக்கினத்தில் இருந்து 5ஆம் இடம். அந்த 5ஆம் இடமும் 5ஆம் வீட்டு கிரகமும் உரிய நேரத்தில் நம்மளுக்கு தேவையான புத்தியையும் யோசனையையும் நமக்கு எடுத்து வழங்க வேண்டும். அப்போ 5ஆம் இடம் பழவு பெற்று இருக்க வேண்டும். 5ஆம் இடத்தை ஏதாவது ஒரு சுபகிரகம் பார்க்க வேண்டும்.
அல்லது ஐந்தாம் இடத்து கிரகத்தை ஒரு சுபகிரகம் பார்க்க வேண்டும். இதுதான் அமைப்பு. அசுபகிரகங்கள் சுபகிரகங்கள் என்பது அல்ல, அனைவருமே நல்ல பலனை தரக்கூடிய கிரகங்கள் தான். இப்போது சொல்லுகிறேன், நாலாம் இடம், பத்தாம் இடம், பதினோராம் இடம், இதிலே சந்திரன் இருக்க சனி அவரோடு சேர்ந்தால் கோடிகளை தரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சனி அசுபகிரகம்தான் சொல்லிவிட்டேனே. அடுத்தது செவ்வாய். செவ்வாயும் குருவும் நேருக்கு நேராக ஒருவரை ஒருவர் பார்த்தால் அதிகமான சொத்துக்களை அந்த ஜாதகன் அடைவார். சொல்லிவிட்டேனா. அடுத்தது ராகு லக்கினத்திற்கு ஆறாம் இடத்திலே இருக்க குரு லக்கினத்திற்கு ஏதாவது ஒரு கேந்திர இடத்தில் 4, 7, 10 ஆகிய இடத்தில் இருந்தால் கோடிக்கணக்கான பணத்தை தரும். இது ஜோதிட விதி. எனவே சுபகிரகம்தான் பணத்தை தரும், அசுபகிரகம் பணத்தை தராது, கஷ்டத்தை தான் தரும் என்பது தவறான எண்ணம். அந்த கிரகங்கள் ஜாதகத்திலே அமைந்திருக்கக்கூடிய இடத்தையும் அந்த கிரகங்களை சுபகிரகங்கள் பார்ப்பதும் இவைதான் மனிதனை ஒரு ஜாதகரை முன்னேற்றத்திற்கு கொண்டு வருகிறது. இந்த கிரகங்களை பார்ப்பது என்பது அடிக்கடி நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு என்பதை நான் ஏற்கனவே விளக்கிவிட்டேன். கண்டிப்பாக அனைவருக்கும் இந்த கோச்சார கிரகங்கள் அந்த வாய்ப்பை வழங்கும். அதை பயன்படுத்துவது நமது புத்திசாலித்தனம். அது ஐந்தாம் இடம் வலுப்பெற்றிருக்க வேண்டும். அடுத்து அனைவருக்குமே யோகஸ்தானம் என்று 9ஆம் இடத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு உங்களுக்கு மற்ற அனைவருக்குமே யோகம் தரக்கூடிய இடம் 9ஆம் இடம். அந்த 9ஆம் இடம் கண்டிப்பாக யோகம் தரும். அந்த 9ஆம் இடத்து கிரகத்தை நாம் யோகாதிபதி என்று சொல்லுகிறோம். 9ஆம் இடத்து கிரகம் 9லேயே இருந்தாலும் அல்லது 9ஆம் இடத்து கிரகம் ஏதாவது ஒரு சிவகிரக சுபகிரக வீட்டிலே இருந்தாலும் அல்லது 9ஆம் இடத்து கிரகத்தை ஒரு சுபகிரகம் பார்த்தாலும் பண வசதியை தரும், யோகத்தை ஏற்படுத்திவிடும். அடுத்து 11ஆம் இடம் என்பது லாபத்தை குறிக்கக்கூடிய இடம். லாபத்தை வழங்குவது 10ஆம் இடத்தினுடைய வருமானம். 10ஆம் இடம் தான் நாம் செய்யும் தொழிலை குறிக்கிறது. அந்த தொழிலிலே இருந்து வரக்கூடிய வரவை லாபமாக தருவது 11ஆம் இடம். 11ஆம் இடத்திலே 9 கிரகங்களுமே நல்லது செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சுபகிரகம் அசுபகிரகம் என்று சொல்லப்படவில்லை. 12 ராசிகளிலே 11ஆம் இடத்து ராசி ஒன்று மட்டும்தான் 9 கிரகங்களுமே நல்லது செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அந்த 11ஆம் இடம் லாபத்தை பெருக்கி தரக்கூடியது. 2ஆம் இடம் பணத்தை வழங்குவது. 2ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம், 9ஆம் இடம் ஆகிய யோகஸ்தானம் இவைகள் கண்டிப்பாக சுபகிரகங்களுடைய சுற்றி சுற்றி வரையிலே இந்த இடங்களிலே அவர்கள் இருந்துதான் ஆக வேண்டும். அப்போது உங்களுக்கு அரிய பெரிய வாய்ப்புகளை கண்டிப்பாக வழங்குவார்கள் என்பதுதான் இதிலே முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். எனவே அதை பயன்படுத்துவது வருமானத்தை முறையாக செலவு செய்து லாபத்தை சேமித்து அதை சொத்தாக மாற்ற 5ஆம் இடம் நமக்கு தேவையான யோசனையும் புத்திசாலித்தனத்தையும் கொடுக்கிறது. எனவே இந்த ஜாதக அமைப்பிலே அனைவருக்குமே வாய்ப்புகள் உண்டு,
யோகம் இல்லாத மனிதர்கள் இருக்கவே முடியாது என்றுதான் சொல்ல வேண்டும். அதை பயன்படுத்துகின்ற விதத்திலே பயன்படுத்தி நல்லதை அடைய வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி, எனது ஜோதிட வீடியோக்கள் 55 வீடியோக்கள் யூடியூப்பில் ஓடுகிறது. அனைத்தும் ஜோதிட விளக்கங்கள், எளிமையாக நீங்கள் புரியக்கூடிய வகையிலே இருக்கும். அவற்றை பார்த்து நீங்கள் பயனடைய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு, எனக்கு சப்ஸ்கிரைப் செய்த ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை கேட்டு, வாழ்க வளர்க என்று உங்களை வாழ்த்தி நன்றியும் வணக்கமும் தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம்.